வெல்கம் டு எட் அனதர் எபிசோட் ஆஃப் குமுதம் ரியாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரத்தம். ரத்தம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்த்து என்னன்னு ரியாக்ட் பண்ணிடலாமா? கொலை பண்ண கேங்ல ஒரு பையன், மது கேங் எல்லாம் இல்ல, ஒருத்தன் தான் பண்ணிருக்கான். பக்கத்துல இருக்கிற பத்திரிகை ஆபீஸ்ல அங்க ஒருத்தனை குத்தி கொண்டான். மொர்த்தலா இருக்கா? வடிவமைக்கப்பட்டது புரிந்திடும் விலங்குகள் எங்கெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் இப்ப இவ்வளவு வளர்ந்துருச்சு. உங்க பேரு விவரம் வெளியே வராத மாதிரி ஒரு புது டெக்னிக் வச்சு சொல்லி முடிச்சிடலாம். சரியது தவறு என்றால் சரித்திர பகைகளை கொள்கின்ற எனக்கு என்னமோ அது விசாரணை இல்ல. ஏதோ ஒரு பீஸ் மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. போலீஸ், பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன், ஜுடிஷியல் என்ன எல்லா பவர் சென்டர்லேயும் ஆள் இருக்கும். அவங்க எல்லாம் இந்த ஸ்டோரி வெளியே வரப்படாதுன்னு உங்கள் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் ஸ்டோரி விச் இஸ் கோயிங் டு பிரேக் நவ. இது ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்லை இந்த ட்ரெயிலர் பார்த்து நம்ம கண் முன்னாடி தெரியறது ட்ரெயிலர் எவ்வளோ மாதிரி போரியா சிலந்தி இல்லை. அந்த வலைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அவ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் தடுத்து நிறுத்தணும். கமிங் சூன். ஓகே, ஸோ பரவாயில்ல. ஸோ சிஎஸ் அமுதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த கட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் படம் பார்க்கறதுக்கான ஒரு 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 ஹூக் மாதிரி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதை பார்க்கும்போது ரெண்டு நிமிஷமே ஸ்லோவாக போகுது, அப்போ ரெண்டு மணி நேரம் படம் எவ்வளோ ஸ்லோவாக போகும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ உனக்கு ஸோ எதுவும் ஐடியா இருக்குது அந்த படம் எப்படி? ஆக்சுவலாக எனக்கு மேலாம் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. இது பெரிய லெவலில் எதுவும் ரிவீல் பண்ணல அப்படின்ற ஒன்று. அண்டு அந்த செக்டார்ல உள்ள ப்ராப்ளம பேசுற மாதிரியான ஒரு ஒன் ஆர் டூ டைலாக்ஸ் இந்த இதில் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஏதோ ஒரு சோஷியல் ப்ராப்ளமோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமோ இந்த படத்தில் பேச போகிறாங்கன்ற ஒரு சின்ன ஐடியா மட்டும் எனக்கு கிடைக்குது. மற்றபடி ஓகே, இது ஒரு த்ரில்லர், ஒரு க்ரைம் த்ரில்லர். அண்ட் அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஒரு பாயிண்ட்லேருந்து வருது. ஏன்னா லாஸ்ட் மூவி வந்து கொலை, அதுவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் தான். விஜய் ஆண்டனி என்ன அவுட் ஆஃப் 10 வந்துட்டு ஒரு 6 5 1/2 6. ஓகே ரைட், நான் ஒரு 4 1/2, நான் வரும் ஒரு 5 கொடுக்குறேன். ஒரு ஆவரேஜ் அது 5 நான் கொடுக்குறேன். ஏன்னா விஜய் அண்ணன் ஒரு டச் இருக்குது, சென்சிபிளாக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது இந்த மாதிரி மக்களுக்கு சென்சிபிளாக சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்க. வேலை கொஞ்சம் ட்ராகியாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி ட்ரெய்லரு, ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்றத ஜட்ஜ் பண்ணல. ஸோ யா, ட்ரெய்லர் எப்படி இருக்குது? அண்ட் யா, உங்களோட மார்க் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த குமுதம் ரியாக்ஸ் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லியோ மற்றும் உங்கள் சுகுமார்.